வணக்கம். டென் தமிழொலியின் பிரதான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநர் குழு தலைவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 54வது பொதுக்கூட்டத்தில் 2021-2022 ஆண்டுக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநர் குழு தலைவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டார். ஜோர்ஜியாவின் டீப்லீஸில் நடைபெறவிருந்த இந்த பொதுக்கூட்டம் தற்போது நிலவும் தொற்று நிலைமை காரணமாக இணைய தொழில்நுட்பத்தின் ஊடாக நடைபெற்றது. ஆஸ்திரியா மற்றும் மங்கோலியாவின் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆளுநர்கள் இக்கூட்டத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் துணை ஆளுநர்களாக தெரிவு செய்யப்பட்டனர். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 55வது பொதுக்கூட்டம் எதிர்வரும் ஆண்டு கொழும்பில் நடைபெறவுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 54வது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், It is indeed a privilege to be able to participate and share my thoughts at the 54th annual meeting of the Asian Development Bank. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 54வது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு எனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்தமையை பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். எதிர்வரும் ஆண்டு இக்கூட்டம் கொழும்பில் நடைபெற உள்ளமை விசேடாம்சமாகும். கோவிட் 19 தொற்று நிலைமை காரணமாக எதிர்பாராத வகையில் உயிரிழப்புகள் நேர்வதுடன் நமது வாழ்க்கை, சமூகம், பொருளாதாரம், நமது கலாச்சாரம், பயன்பாடுகள் அனைத்தும் சீர்குலைந்துள்ளன. அவ்வாறான சூழலில் மீண்டும் ஒற்றுமையாக எழுந்திடுவதற்கான சரியான தருணமாக இதனை கருதுகின்றேன். இந்த நூற்றாண்டு ஆசிய நூற்றாண்டு. எமது வலயம் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளது. அதேபோன்று அதனை சமாளிக்கும் சக்தி தொடர்பிலும் ஆசியா பிரபலமானது. எனவே தற்போதைய தொற்று நோய் சூழ்நிலையிலும் கூட நமது பிராந்தியமானது உலகின் மேம்பாட்டிற்கு தலைமை தாங்குவது என்பது ஆச்சரியமில்லை. அபிவிருத்தி அடைந்து வரும் ஆசியாவிற்கு உலகை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உள்ளது. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்புடைய சூழலுக்கான நிலையான பயன்பாட்டை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். எங்கள் கொள்கை, தீர்வுகள், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ரீதியாக நிலையானதாக இருக்க வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்காக நமது வாழ்க்கை முறையை நாம் பாதுகாக்க வேண்டும். நமது பொதுவான பிரச்சனைகளை தீர்க்க கூட்டு ஒத்துழைப்பே தற்போது தேவைப்படுகின்றது. இந்த இலக்கை அடைய இயற்கை வளங்களை மிகவும் திறமையாக பயன்படுத்த உதவும் நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பின்பற்ற நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எனவே பசுமை பொருளாதாரத்தில் சேவை வழங்குவதற்கு டிஜிட்டல் மயமாக்கலின் முக்கியத்துவத்தை இலங்கை ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளது. அதே நேரத்தில் பொதுத்துறை பொது சேவைகளின் டிஜிட்டல் மயமாக்கலை நமது அரசு துரிதப்படுத்தியுள்ளது. கூடுதலாக நாம் அனைவரும் புதைபடிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். புதைபடிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கி செல்வதற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுப்பு நாடுகளுக்கு ஆதரவளிக்கும் என்று நம்புகின்றோம். அபிவிருத்தி அடைந்து வரும் ஆசியாவில் சுற்றுச்சூழல் நட்பு மற்றும் நிலையான நகரங்களை உருவாக்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது ஒரு புதிய அணுகுமுறையாக அமைவதுடன் அதன் மூலம் நெறிப்படுத்தப்பட்ட வள முகாமைத்துவம் இடம்பெறும். பெண்களின் அதிகாரமளித்தல் என்பது கவனம் செலுத்திய மற்றொரு முக்கிய அம்சமாகும். ஒரு நியாயமான சமூகத்தில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை நாம் அடையாளம் காண வேண்டும். இது தொடர்பாக ஆசிய வலயம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து வருகின்ற போதிலும் அவர்களுக்காக அதிக வளங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். இந்த தொற்று நோய்க்கு மத்தியில் உறுப்பு நாடுகளுக்கு $20 பில்லியன் உதவியை உடனடியாக வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கிய ஆதரவை நாம் நினைவு கூற வேண்டும். தடுப்பூசிக்கு இலங்கை மற்றும் பல நாடுகளுக்கு $9 பில்லியன் வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த ஆதரவுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு நன்றி தெரிவிக்க இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். நாங்கள் ஒரு பயங்கரமான சவாலை எதிர்கொண்டுள்ளோம். எவ்வாறாயினும் இந்த சவாலை திறமையாக எதிர்கொள்ளும் திறன் எங்களுக்கு உள்ளதுடன் அதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தேவையான தலைமைத்துவத்தை வழங்கும் என்று நான் நம்புகின்றேன். இறுதியாக, அடுத்த ஆண்டு கொழும்பில் நடைபெற இருக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநர்களின் 55வது வருடாந்த பொதுக்கூட்டத்திற்கு உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த முக்கியமான கலந்துரையாடலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல எதிர்பார்ப்பதுடன் உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய பிரார்த்திக்கின்றேன். On fossil fuels. We believe the ADB must lead the way in supporting member countries to make the transition. நாட்டில் நேற்று மட்டும் 1939 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,17,529 அதிகரித்துள்ளது. நேற்று மேலும் 1,939 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் மேலும் 922 பேர்
பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 175,000 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக மேலும் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 16,720 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 30 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 43 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆகிய 2 ஆய்வுக் கூடங்களில் 749 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. அதில் 43 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 30 பேரும், கிளிநொச்சியில் 4 பேரும், வவுனியாவில் 9 பேருமாக 43 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் கொடிகாமம் வர்த்தக தொகுதியில் வர்த்தகர்கள் பணியாளர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் 12 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களில் கொடிகாமத்தில் 42 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தென்மராட்சி பிரதேச செயலக ஊழியர்கள் மூவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கொடிகாமத்தில் போலீஸ் நிலைய உத்தியோகத்தருக்கும் வங்கி ஊழியருக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கைதடியில் உள்ள அரச செயலகம் ஒன்றின் ஊழியர் ஒருவருக்கும் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பருத்தித்துறை வைத்தியசாலையில் நோயாளி ஒருவருக்கும், தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் நோயாளிகள் இருவருக்கும் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கோப்பை வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைக்கு வந்த இருவருக்கும், அச்சுவேலி வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவுக்கு வந்த இருவருக்கும் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சிகிச்சை பெற்ற 4 பேருக்கு தொற்றுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவருக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா பூவரசங்குளம் ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட 4 கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 5 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் இருவர் சுய தனிமைப்படுத்தலில் இருந்த ஒருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. எனிய இருவரில் ஒருவர் சுகாதார திணைக்கள உத்தியோகஸ்தரும் பல்கலைக்கழக மாணவனும் அடங்குகின்றனர். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட 3 தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தர்மபுரம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட 1 தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் கிருமி தொற்று நீக்கும் செயற்பாடு இன்றைய தினம் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொடிகாமம் பகுதியில் கடந்த வாரத்தில் அதிகளவு கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதை அடுத்து கொடிகாமம் நகர்ப்பகுதி, சந்திக்கடை தொகுதி மற்றும் 2 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்றைய தினம் இராணுவத்தினரால் குறித்த பகுதிகள் நீரூற்றி சுத்தம் செய்யப்பட்டு கிருமி தொற்று நீக்கும் மருந்து விசிறும் செயற்பாடும் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேராவின் வழிகாட்டுதலில் இராணுவத்தின் 52 படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியின் நெறிப்படுத்தலில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மணற்காடு சவுக்கு காட்டில் தீப்பரவல் ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டம் வடமராட்சி மணற்காடு சவுக்கு காட்டில் நேற்று மாலை தீப்பரவல் ஏற்பட்டது. தீப்பரவலை அடுத்து அப்பகுதி இராணுவத்தினர் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். தீப்பரவிய இடங்களுக்கு மணலிட்டு தீப்பரவாதிருக்க நடவடிக்கை எடுத்தனர். இந்த தீ மூலம் சவுக்கு மரங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. 100 மேற்பட்ட சவுக்கு மரங்கள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளன. சவுக்கு காட்டுக்கு விசமிகள் தீ வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா தெற்கின் புதிய வலயக்கல்வி பணிப்பாளர் உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றார். வவுனியா தெற்கு வலயக்கல்வி பணிப்பாளராக நியமனம் பெற்ற சுரேந்திரன் அன்னமலர் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றார். வவுனியா காண்டி வீதியில் அமைந்துள்ள தெற்கு வலயக்கல்வி அலுவலகத்தில் நேற்று மாலை உத்தியோகபூர்வமாக தனது கடமையை பொறுப்பேற்று கையொப்பமிட்டார். வவுனியா தெற்கு வலயத்தின் கல்வி பணிப்பாளராக கடமையாற்றிய மு ராதாகிருஷ்ணன் யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் வவுனியா வடக்கு வலயத்தில் பணியாற்றி வந்த எஸ் அன்னமலர் வவுனியா தெற்கு வலயத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். வவுனியா தெற்கு வலயத்தில் பணியாற்றும் அதிபர்கள் மற்றும் அலுவலகத்தின் உத்தியோகர்கள்
புதிய தெற்கு வலயக்கல்வி பணிப்பாளரை வரவேற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் வாழ்வகம் இல்லமானவை கலைத்துறையில் 2 AB பெறுபேற்றி பெற்று மாவட்ட மட்டத்தில் 38வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். யாழ்ப்பாணம் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் கல்வி கற்று உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பார்வையிழந்த ஜெயராசன் லோகேஸ்வரி என்ற மாணவி கலைத்துறையில் 2 AB பொறுப்பேற்றி பெற்று மாவட்ட மட்டத்தில் 38வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். வல்வெட்டு துறையில் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவி லோகேஸ்வரி பார்வை இழந்திருந்தாலும் பரீட்சையில் சாதனை படைத்துள்ளார். 2008 விழிப்புலனற்றவர்கள் தங்கி வாழ்ந்து வரும் கல்வி கற்கும் வாழ்வகத்தில் இணைந்து தனது கல்வியை கற்றுள்ளார். நான் உயர்தர பரீட்சையிலே 2 AB சித்தி பெற்றதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் நான் பரீட்சை எழுதி சித்தி பெறுவேனோ என்ற நிலையிலே இருந்தேன். நான் எதிர்காலத்தில் ஒரு ஆங்கில ஆசிரியராக வர விரும்புகின்றேன். என் போன்ற மாணவர்கள் பரீட்சையில் தோற்றி சிறந்த பெறுபேற்றை பெற்றுக்கொள்வதற்கு என்னாலான அனைத்து பங்களிப்புகளையும் வழங்குவேன். எங்களுடைய 2 பிள்ளைகள் அந்த பரீட்சைக்கு தோற்றினார்கள். இருவருமே சித்தி பெற்றிருக்கின்றார்கள். ஒருவர் செல்வி ஜெயராசன் லோகேஸ்வரி, மற்றவர் செல்வி நகுலேஸ்வரன் தல்சிகா. ஜெயராசன் லோகேஸ்வரி 2A 1B சித்தி பெற்று ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். முற்றாக பார்வையற்ற ஒரு மாணவி, அவருக்கு சில உடல் பாதிப்புகளும் இருக்கின்றன. அப்படி இருந்தும் அவர் விடாமுயற்சியோடு கல்வி கற்று இந்த பெறுபேறை பெற்றிருக்கின்றார். அவர் 2017 காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி நல்ல சித்தி பெற்றார். விழிப்புலனின்மை அல்லது பார்வை இழப்பு என்பது வாழ்வினுடைய முடிவல்ல. இவரை போல வீடுகளிலே முடங்கி இன்னும் பல மாணவர்கள், பல பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் வெளிவர வேண்டும். அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். கிளிநொச்சியில் உயர்தர பரீட்சை எழுதிய பின்னர் ஆடை தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்ற மகேஸ்வரன் கயலினி என்ற மாணவி 2 AB பெறுபேறுகளை பெற்று உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதல்நிலையை பெற்றுள்ளார். உயர்தர பரீட்சை எழுதிய பின்னர் குடும்ப பொருளாதார சுமையை குறைக்க ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு பணிக்கு சென்ற கிளிநொச்சி பரந்தன் பகுதியை சேர்ந்த மகேஸ்வரன் கயலினி என்ற மாணவி 2 AB பெறுபேறுகளை பெற்று உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதல்நிலையை பெற்றுள்ளார். கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலய மாணவியே இவ்வாறு முதல் நிலையை பெற்றுள்ளார். 3 சகோதரிகளை கொண்ட குடும்பத்தில் ஒருவர் திருமணம் செய்துள்ள நிலையில் 2வது சகோதரி யாழ் பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி கற்று வருகின்றார். தந்தை கூலி தொழிலாளி என்பதுடன் தாய் வீட்டு பணிப்பெண் ஆவார். அதனால் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் குடும்ப பொருளாதாரத்தை தனியே சுமந்து நிற்கும் தந்தைக்கு தோள் கொடுக்க ஆடை தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்றுள்ளார். பரீட்சை பெறுபேறி வெளிவந்த தினத்தில் கூட தனது ஆடை தொழிற்சாலையை பணியை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பிய போது பெறுபேறுகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்துள்ளார். இந்த மாணவிக்கு கிளிநொச்சி மாவட்ட வலயக்கல்வி பணிப்பாளர் எஸ் கமல்ராஜ் கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலயத்துக்கு சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடைபெற்ற காப்போது உயர்தர பரீட்சையில் வந்து 2 AB எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுத்து பெருமைப்படுகின்றேன். எனது அம்பிஷன் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஆகணுமன்றது எனது இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவன் குமாரச்சந்திரன் சந்திரவதனன் வணிகப் பிரிவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதல் நிலையை பெற்றுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகியதன் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவன் குமாரச்சந்திரன் சந்திரவதனன் வணிகப் பிரிவில் 3 பாடங்களிலும் ஏ சித்தி பெற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதல் நிலையை பெற்றுள்ளார். நான் வணிகப் பிரிவிலேயே அனைத்து பாடங்களிலும் ஏ சித்தியை பெற்றுள்ளதுடன் மாவட்ட ரீதியாக முதல்நிலையை பெற்றுள்ளேன். எனது இறுதி இலக்காகிய பல்கலைக்கழகத்தின் விரிவுளியார் என்ற இலக்கை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இச்சந்தர்ப்பத்தில் நான் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு விடயத்தை கூற கடமைப்பட்டுள்ளேன். உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை தவறாமல் பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருங்கள். என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அதிதீவிர சிகிச்சை பிரிவை யாழ்ப்பாணத்தில் விஸ்தரிக்குமாறு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அதிதீவிர சிகிச்சை பிரிவை யாழ்ப்பாணத்தில் விஸ்தரிக்குமாறு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சியிடம் வலியுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் கொரோனா அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலையாக இருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையில்
கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அதிதீவிர சிகிச்சை கட்டில்கள் 4 மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கம் அதிகரிக்குமாயின் அதனை எதிர்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 20 அதிதீவிர சிகிச்சை கட்டில்களும் அவற்றுக்கான உபகரணங்களும் உடனடியாக தேவைப்படுவதாக யாழ் போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் ஸ்ரீபவானந்த ராஜாவினால் கடத்தொழில் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அதேபோன்று யாழ் போதனா வைத்தியசாலை செயற்பாடுகளுக்கு பொருத்தமான உற்பத்தி திறனுடைய ஆக்சிஜன் பிறப்பாக்கி ஒன்றையும் பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ள வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் தற்போது காணப்படுகின்ற ஆக்சிஜன் பிறப்பாக்கி வைத்தியசாலைக்கு தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதற்கு போதுமானதில்லை என்பதுடன் கடந்த 5 வருடங்களாக தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றமையினால் உற்பத்தி திறனும் குறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக வைத்தியசாலைக்கு தேவையான மேலதிக ஆக்சிஜன் தற்போது தெல்லிப்பள்ளி மற்றும் பருத்தித்துறை ஆதரவு வைத்தியசாலைகளில் இருந்தே பெற்றுக்கொள்ளப்படுவதாக ஸ்ரீபவானந்த ராஜா சுட்டிக்காட்டியிருந்தார். குறித்த விடயங்கள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜுடன் கலந்துரையாடியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். கடத்தொழில் அமைச்சரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட சுகாதார அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளுக்கு அறிவுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்று நீக்கி திரவம் விசிறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் கொரோனா வைரஸ் தொற்று நீக்கி திரவம் விசிறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பில் தற்போது கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்தும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய மட்டக்களப்பு போலீஸ் திணைக்களத்தால் பொதுமக்களுக்கான அறிவூட்டல் நிகழ்வுகளும் பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் கொரோனா வைரஸ் தொற்று நீக்கி திரவம் விசிறும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு தமது தேவைகள் நிமித்தம் வருகை தரும் பொதுமக்களே கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி பி கே எட்டியாராச்சியின் அறிவுறுத்தலுக்கு அமைய மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பகுதிக்கு கொரோனா வைரஸ் தொற்று நீக்கி திரவம் விசிறும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தொற்று நீக்கி விசிறும் பணியில் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய மக்கள் தொடர்பாடல் பிரிவு போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் நகர பகுதியில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாண நகர பகுதியில் கொரோனா சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக முகக்கவசம் அணியாதோர் மற்றும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாதோரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று மாலை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தலைமையில் யாழ் நகர பகுதியில் இடம்பெற்ற விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ் நகர பகுதியில் முகக்கவசம் அணியாதோர் மற்றும் சுகாதார நடைமுறையை பின்பற்றாதவர்கள் என 30 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். வவுனியா நகர சபை பொது சுகாதார பரிசோதகர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். வவுனியா நகர சபை பொது சுகாதார பரிசோதகருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் கடந்த சில நாட்களாக தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் சுகாதார பிரிவினரால் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அந்த வகையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த வவுனியா நகர சபை பொது சுகாதார பரிசோதகருக்கு முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குருணாக்கல், மத்தல, லுணுகம் வெகர மற்றும் வெளியத் ஆகிய நகரங்களை நவீன நகரங்களாக அபிவிருத்தி செய்வதற்கு மகிந்த ராஜபக்ச நடவடிக்கை எடுத்துள்ளார். குருணாக்கல், மத்தல, லுணுகம் வெகர மற்றும் வெளியத் ஆகிய நகரங்களை முழுமையாக நவீன நகரங்களாக அபிவிருத்தி செய்வது தொடர்பான கலந்துரையாடல் பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள பிரதமர் அலுவலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த நகரங்களை நவீன நகரங்களாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் தொடர்பில் கவனம் செலுத்திய பிரதமர் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் திட்டத்தை செயற்படுத்த வேண்டிய விதம் குறித்து அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நவீன சந்தை கட்டட தொகுதி அனைத்து வசதிகளையும் கொண்ட மொத்த விற்பனை நிலையம் மற்றும் வாராந்த சந்தை, வாகன நிறுத்துமிடம், நகர்பூங்கா, பேருந்து நிறுத்தம், பல்நோக்கு கட்டடம், நடுத்தர வர்க்க வீடமைப்பு தொகுதி உள்ளடங்களாக பெளியத்த நகர் அபிவிருத்தி செய்யப்படும் விதம் தொடர்பில் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு அதிகாரிகளால் தெளிவுபடுத்தப்பட்டது.
இரட்டை வழிச்சாலை அமைப்பு வழியிலும் உள்ளேயும் சுற்றுவட்ட பாதை நான்கு பாதைகள் கொண்ட சாலை அமைப்பு என்பவற்றை நிர்மாணிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. மத்தள விமான நிலையத்தை மையமாக கொண்டு வர்த்தகம், தொழில், குடியிருப்பு வசதிகள், சுற்றுலா, சுகாதார வசதிகள் மற்றும் விவசாய மேம்பாட்டு வளையங்களை நிறுவுதல் மற்றும் மத்தளில் உணுகம் வெகுறு பகுதியில் செயற்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே கவனம் செலுத்தியுள்ளார். குருணாகல் நகரை நவீன நகரமாக்குதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் பிரதமர் கேட்டறிந்தார். அதற்கமைய குருணாகல் நகரை மையமாக கொண்டு எதிர்காலத்தில் பல அபிவிருத்தி திட்டங்கள் செயற்படுத்தப்பட உள்ளது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, நாமல் ராஜபக்சே, பவித்ரா வன்னியாராச்சி, ராஜாங்க அமைச்சர் காஞ்சனம் விஜயசேகர் மற்றும் பிரதமர் அலுவலக ஊழியர்களின் பிரதானி ஜோசுத ராஜபக்சே, நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் திரு நிமல் பெரேரா, நகர அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் நாயகம் பிரசாந்த் ரணவீர, பிரதி பணிப்பாளர் நாயகம் ஆனந்த சமரசிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.